ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நாம் உணர்வதற்கு நான் சொன்ன முதல் ஒரு நல்ல குரு தேவைப்படுகின்றார். அந்த குரு வந்து தகுதியான ஒரு குருவாக இருக்க வேண்டும். அது வந்து அந்த நிலை பெற்ற குருவாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அந்த தகுதி அந்த நிலை என்று பார்த்தோம் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை எழுப்புவதற்கு பிராணாயம பயிற்சி தேவைப்படுகிறது. பிராணாயம பயிற்சி, அது பயிற்சி மட்டும் போதாது. பிராணசக்தி வசப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு குரு வந்து அந்த சித்தி பெற்றிருக்கணும், இல்லைன்னா அந்த நிலை உருவாகாது. எப்பொழுது அந்த நிலை உருவாகாதோ, இப்போ உதாரணத்துக்கு பிராணாயம பயிற்சின்னு சொன்னால் பிராணசக்தியை வசப்படுத்துவது. இந்த பிராணசக்தி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் அருந்தக்கூடிய ஒவ்வொரு நாளும் குடிக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கிறது, உணவில் இருக்கிறது, சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிறது, காற்றில் கூட இருக்கிறது, எல்லா இடத்துலையும் பிராணசக்தி இருக்குது. பிராணசக்தி இல்லாத இடம் இல்லை. விசேஷமாக நமக்குள்ளே இழுத்து விடக்கூடிய மூச்சிலும் அந்த பிராணசக்தி கலந்திருக்கிறது. இந்த மூச்சு பயிற்சி, மூச்சியை ஒழுங்குபடுத்துவது தான் பிராணாயம பயிற்சி. ஏன் இந்த மூச்சு பயிற்சி பிராணாயம பயிற்சி அப்படின்றது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மூச்சு பயிற்சி என்பது இயல்பாக நம்ம மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம், நார்மலான மூச்சு சுவாசம் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிராணாயம பயிற்சின்னு சொல்கிறது அந்த மூச்சோடு கலந்து இருக்கக்கூடிய பிராண சக்தியை நாம் வசப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, அதுதான் பிராணாயம பயிற்சி. அது பிரியுது, அந்த மூச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணசக்தி நம்ம வசப்படுத்தணும். அதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறார், உண்மையான குரு. இந்த பிராணசக்தி வசமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நேரடியாக அந்த பிராணசக்தி எங்கே போய் ஸ்டே ஆகுது அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மையம் இருக்கிறது. அது உடல்லேயே அதுக்கேற்ற நிலைகள்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது இறைவன் அருளால். அது எங்கே இருக்குன்னா, மணிப்புர சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற நாபி கமலத்தில் இருக்குது, தொப்புள் பகுதியில் இருக்குது. அப்போ அந்த மூச்சு இழுத்து நீங்கள் பிராண பயிற்சி செய்யும்போது பிராணசக்தி ஆகப்பட்டது அங்கே போய் ஸ்டேவ் ஆகும். இப்படி ஸ்டேவ் ஆகும்போது தான் நமக்குள்ளே ஆற்றல்கள் ஏற்படுகின்றன. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.